இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் நீங்களும் கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய வளர்ச்சி பத்திரிகை தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பகுதியிலே ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதாமத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பகுதியை வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 16:17-18 வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி 5 காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். விசுவாசிக்கிறவர்களால், வேதத்தை விசுவாசிக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற, அவருடைய சிலுவை பாடுகளை விசாரிக்கிற, அவருடைய மரணத்தை விசுவாசிக்கிற, அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற, மீண்டும் வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக நடைபெறுகிறதான 5 விதமான அனுபவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 அனுபவங்களிலே ஒன்றை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். அது என்ன? 3வது காரியம். 18 வசனத்தின் முதல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பங்களை எடுப்பார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களில் ஒன்று, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை பிடிப்பார்கள் அல்ல. இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தை பாம்பை பிடிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரிசாவிலே ஒரு மிஷினரி விதமாக ஒரு விஷ பாம்பை பிடித்திருக்கிறார். கடைசியிலே காயமடைந்து மரண தருவாயில் தான் கிருபையாய் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். வேதம் அப்படி சொல்லவில்லை, சர்ப்பத்தை எடுப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியெல்லாம் சர்ப்பத்தை எடுக்க வேண்டுமானால் அந்த சர்ப்பம் எங்கே இருக்கிறது? சர்ப்பத்தை எடுக்கக்கூடிய கிருபையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, நான் அதை எடுத்திருக்கிறேனா? நீங்கள் அந்த சர்ப்பத்தை எடுத்திருக்கிறீர்களா? என்னென்றால் நம்ம எல்லாரும் விசுவாசிகள். அப்படியான விசுவாசியாக நம்மளும் நடைபெறுகிற அடையாளத்தில் இதுவும் ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. வேதாமத்திலிருந்து யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், மத்தேயு 3:7 தன்னிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படி வருகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களை வழிகாட்டினவன் யார்? வந்திருக்கிறது பாம்பு இல்லை, மனுஷர் தான் ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்காங்க. ஆனால் அவங்கள பார்த்து யோவான்ஸ்நானம் சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே. சரி, போகட்டும். இயேசு என்ன சொல்கிறார் அதையும் பார்ப்போமா? அதே மத்தேயு 12:34 வசனத்தை வாசிப்போமானால், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இயேசுவும் சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே. இந்த யோவான் ஸ்நானம்னு இயேசுவும் விரியன் பாம்பு குட்டின்னு சொல்கிறாங்களே, இது வேலியில் போகிறதா அல்லது தோட்டத்தில் போகிறதா? நல்ல கவனிங்க, மனுஷரை பார்த்தான் சொல்கிறாங்க. அப்போ மனுஷரே சில சமயங்களில் சர்ப்பமாக இருக்கிறார்கள். அப்படியானால் சர்ப்பத்தின் தன்மைகள் மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. சர்ப்பத்தை எடுப்பார்கள் என்று சொன்னால் உனக்குள் இருக்கிற சர்ப்பத்தின் தன்மை நீ எடு. இந்த சர்ப்பத்தின் தன்மை எடுப்பதுக்கு தான் உனக்கு நான் கிருபை வரங்களை தந்திருக்கிறேன். இன்னொருக்குள் அல்ல, உனக்குள் இருக்கிற சர்ப்பத்தை, எனக்குள் இருக்கிற சர்ப்பத்தின் தன்மையை நான் எடுக்கணும். உங்களுக்குள் இருக்கிற சர்ப்பத்தின் தன்மையை நீங்க தான் எடுக்கணும், வேற யாரும் எடுக்க முடியாது. அப்படியானால் மனுஷனுக்குள்ளே சர்ப்பத்தின் தன்மை இருக்கிறதா? வேதாகமம் சில வேகமான அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் வாசிக்கப் போகிறோம். முதலாவது சங்கீத புஸ்தகம் 58:4 வசனத்தை வாசிக்கும் போது, சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற அனுபவத்தை பாருங்கள். 140வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள், உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம். நான் இதன் வாசிக்கும் போது யோசிக்கிறேன், ஒரு சாதாரண தண்ணி பாம்பு விஷம் ஏன் சொல்லக்கூடாது? அது மனுஷன் ஒன்றும் செய்யாது. ஒருவேளை சிலர் ஒத்துக்கொள்ளலன்னு சொன்னால் வெள்ள தழும்பு உண்டாகும், மற்றபடி உயிருக்கு சேதம் உண்டாகாது. ஆனால் மனுஷன் உதடுக்கீழே விரியன் பாம்பு விஷம். சிலர் பேசுகிற வார்த்தைகள் எதிரே நிற்கிறவரை கொண்டு போடும்.
தற்கொலைக்கு தூண்டிடும், பல வேதனையின் அனுபவித்து கொண்டு போயிடும். அப்படிப்பட்ட கடூரமான விஷம் நிறைந்த நபராக மனுஷன் இருக்கிறான். ஆனால் ஒரு விசுவாசியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? உன்னத பாட்டு 4:11 என் மனவாளியே என்று சொல்கிறார். அவர் சொல்லும்பொழுது உன் உதடுகளில் தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. விசுவாசியுடைய வாயின் கீழே தேனும் பாலும் தான் இருக்கணும், ஆனால் இங்கே என்ன இருக்குது? விஷம் இருக்குது. எப்படி இந்த விஷம் வந்தது? யோபின் புஸ்தகம் 20:12-14 வரை உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 20:12-14, பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாக இருப்பதால் மற்றவங்க செய்த தீமை, மற்றவங்க செய்த தீங்கு, தவறு, அதை அப்படியே பத்திரப்படுத்தி அது கடைசியில் விரியன் பாம்பின் பிச்சாய் போகும், விரியன் பாம்பின் விஷமாய் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட விஷத்தன்மை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவதாக லேவியர் ஆகமம் 1:6 வாசிக்கும் போது சர்வாங்க தகனபலி இடப்படுகிற அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது, சர்வாங்க தகனபலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். தோல் உரித்த பிறகுதான் அதை துண்டிக்கணும். பாம்பு தோல் உரிக்கும், எல்லாருக்கும் தெரிந்தது தான், சட்டக்கலத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையில் கவனிங்க, தோல் உரிக்கிற ஒரு அனுபவம். ஒரு நாள் ஆண்டவர் எங்கள் வீட்டில் தோட்டம் இருக்கிறது பின்னாலே போய் சொன்னார். அங்கே கள்ளி வேலி, உயிருள்ள வேலி. அங்கே போகும்போது ஒரு பாம்பு சட்டையை நான் பார்த்தேன். அதை நல்ல கவனி என்று சொன்னார். ஏற்கனவே நிறைய பார்த்துருக்குறோம், இல்லை விசேஷமாக என்ன இருக்குது பார்க்குறதுக்கு, இல்லை நல்ல கவனி, நான் கவனிக்கிறேன். கர்த்தனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார், இந்த பாம்பு சட்டக்களத்திற்கு தோல் உரிச்சிருக்குது, அதனுடைய விஷம் போயிட்டு தான் என்று கேட்டார். உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறேன், தோல் உரிக்கிறதுனால பாம்புடைய விஷம் போகுமா? போகாது, விஷம் அப்படியே தான் இருக்கும். அதை தான் நானும் கர்த்தர்கிட்ட சொன்னேன். அப்போ கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தோல் உரிக்கப்பட்ட பாம்பாக இருக்கிறார்கள். பார்க்கும்போது வெளியே மாற்றம், தோல் உரிச்சிருக்கிறாங்க, ஆனால் பகை போகலை. ஏன்னா தோல் உரிக்கப்பட்ட பாம்பில் விஷம் போகாது. அதே போல் பகை போகலை, வைராக்கியம் போகலை, பொறாமை போகலை, எரிச்சல் போகலை, ஆனால் விசுவாசின்னு சொல்கிறாங்க, ஆண்டவர் ஊழியர்ன்னு சொல்கிறாங்க. தோல் உரிக்கப்பட்ட பாம்பு, இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேசப்பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சர்ப்பத்தை எடுப்பார்கள். தோல் உரிக்கப்பட்ட அந்த மைமானமான ஒரு தோற்றம், மைமானமான வாழ்க்கை வேண்டாம். ஓசியா 7:16 வாசிக்கிறோம், திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னதமான இடத்திற்கு அல்ல. எங்கே திரும்புகிறார்கள்? பணத்துக்கு நேராக, பொருளாசைக்கு நேராக, உலகத்துக்கு நேராக நீங்கள் எங்கே திரும்புகிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். எரேமியா 3:10 வாசிக்கும் போது, யூதா என்கிற சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி என்று வாசிக்கிறோம். திரும்பிருக்கா? ஆனால் கள்ளத்தனமான திரும்புதல். இன்றைக்கு அது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 3வதாக எரேமியா 46:22 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியன் பாம்பை போல சீறி வருகிறான், பாம்பை போல சீறி வருகிறான். அமைதலாய் போய்கொண்டிருக்கிற பாம்பு, ஒரு குச்சி எடுத்து நீங்கள் தட்டுனீங்கன்னா போதும், உடனே படம் எடுத்துரும், சீறும் சீர ஆரம்பிச்சிடும். கோபத்தின் தன்மை, கோப சுபாவம். ஆண்டவர் சொல்கிறார், சர்ப்பத்தின் தன்மையில் 3வது சீற்றம், கோபத்தின் தன்மை. இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே, உங்களுடைய கோபத்தினாலே எத்தனை நன்மை இழந்திருக்கீங்க, குடும்பத்தில் எத்தனை ஆசீர்வாத குறைவு, கணவன் மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், எத்தனை பேர் ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. காரணம் கோபம், விட்டு கொடுக்க முடியல, ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல முடியல, நானா நீயா என்கிற பலவிதமான காரியங்கள். ஆண்டவர் அதை மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த சர்ப்பத்தின் தன்மை நீ எடு என்று தான் ஆவியான உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இதனால எத்தனை ஆசீர்வாத குறைவுகள், குடும்பத்தில் எத்தனை சமாதான குறைவுகள், இன்னும் ஏன் நீ சமாதான குறைவோடு இருக்க வேண்டும்? இன்றைக்காவது அந்த கோபத்தின் நிலையை விட்டுவிடு, அந்த கோபத்தின் தன்மை நீ விட்டுவிடு. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று வேதம் சொல்கிறது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நாகமானை குறித்து வாசித்து பாருங்கள், 2 Kings 5:11, நாகமான் கடும் கோபம் கொண்டு திரும்பி போனான். அவன் அப்படியே போயிருப்பான், ஆனால் சாகர வரைக்கும் அவன் குஷ்டரோகியாக தான் இருந்திருப்பான்.
அந்த வேலைக்காரங்க அவனை தயவு பண்ணி ஆற்றில் இறக்குனதுனால சுகப்படைஞ்சான், கோபத்தினால ஆசீர்வாதத்தை இழந்து போக பார்த்தான். லூக்கா 15:28 வாசிக்கும் போது, மூத்த மகன் கோபமடைந்து வீட்டிற்கு உள்ளே போக மனதில்லாதிருந்தான். யார் வீடு? அவன் வீடு. அப்பா கூட இருந்தவன், அப்பாவோடு வயலில் வேலை செய்தவன், ஆவிக்கிற வாழ்க்கையில் பிதாவாகிய தேவனோடு நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறவன், பிதாவின் தோட்டத்தில் ஊழியம் செய்கிறேன், வேலை செய்கிறேன் என்று சொல்லுகிறவன், தகப்பனோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்ன போதிலும், தம்பி வந்திருக்கிறான்னு சொன்னபோது உள்ளே போக மனதில்லாதிருந்தான். காரணம் கோபம். கோபம் அவன் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு அவனுக்கே மனசுலையே. இந்த வாரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்களே ஏன் இழந்து போகணும்? உங்களுக்காக நியமிக்கப்பட்ட நன்மையை கோபத்தினால நீங்களே ஏன் இழந்து போய் கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கி மாற்றம் அடையுங்க, இன்றைக்கி மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். கோபத்தின் தன்மையாகி இந்த சர்ப்பத்தின் அனுபவம் உன் வாழ்க்கையில் வேண்டாம். இன்றைக்கி அதை மாற்றுபடி நீ இடம் கொடு. கொஞ்சம் அன்பாக, கொஞ்சம் பட்சமாக குடும்பத்தில் செயல்பட நீ ஆரம்பி. உன் அன்பை ஏங்கி கொண்டு மனைவி காத்திருக்கிறார், பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க, புருஷன் காத்திருக்கிறார், பெற்றோர் காத்திருக்கிறாங்க, பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க. அந்த கோபத்தை விட்டு விடுவீர்களா? அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறதை பார்க்கிறோம். 4:59-8 நாம் வாசிக்கிறோம், தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். தங்கள் பாதைகளை தாங்களே கோணாக்கி கொண்டார்கள். பாம்பு ஓடும்போது பாருங்க, ஒரு நாளும் நேராக ஓடாது. இப்படி தூக்கி பிடிச்சா நேராக இருக்கும், ஆனால் ஓடும்போது பார்த்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு தான் ஓடும், அது நேராக போகாது. உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஓட்டம் எப்படி இருக்குது? ஒத்தாசிய பருவதங்களுக்கு நேராய் கண்களை எடுக்கிறேன். ஆண்டவர் நேராய் என்று சொல்கிறார், ஆனால் இது வளைஞ்சு வளைஞ்சு தான் ஓடும், நேராக ஓடாது. நம்ம விசுவாசி வாழ்க்கை வளைஞ்சு வளைஞ்சு ஓடக்கூடாது, நேராக ஓடணும், நேராக ஓடணும். வளைஞ்சு தான் ஓடுதுன்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு குறைவு இருக்குது என்று சொல்லி தான் அவருடைய அர்த்தம். நீதிமொழி 4:25 வாசிக்கிறோம், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, நேராய் நோக்க கடவுது. ஆதியாகமம் 24:48 வாசிப்பிலானால் எலியேசர் சொல்கிறார், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தர், அவர் நேர்வழியாய் நடத்துகிறவர் ஐயா, அவர் நேர்மையான நியாயமான காரியத்தை செய்கிற தேவன். அதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். கடைசியாக ஆதியாகமம் 3:1 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிய சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. சர்ப்பத்தினுடைய 5வது தன்மை தந்திரம். இடத்துக்கு தகுந்தாப்பில் பேசுறது, சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் பேசுறது, அப்படி மாறி மாறி செய்வாங்க. தந்திரமான வாழ்க்கை வேண்டாம், வேண்டாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ விசுவாசி என்று உண்மையானால் விசுவாசிக்கிறோம் நடக்க அடையாளம் சர்ப்பத்தை எடுப்பார்கள். சர்ப்பத்தின் 5 தன்மைகளை இந்த நேரத்தில் நாம் வாசிக்கிறோம். சர்ப்பத்தின் தன்மை எனக்குள்ளது நான் எடுக்கணும், உங்களுக்குள்ளது நீங்கள் எடுக்கணும். நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே உங்களை யோசித்து பாருங்கள், சர்ப்பத்தின் தன்மை எதெல்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்க, எதெல்லாம் இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது. இருக்குமானா இன்றைக்கே தீர்மானம் பண்ணுங்க, அந்த சர்ப்பத்தின் தன்மை இந்த நாளிலே உங்களை விட்டு வெளியேறினால் அது உங்களுக்கு நல்லது. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வரப்போகிற இயேசுவை சந்திப்பதற்கு சர்ப்பத்தின் தன்மையோடு இருக்க வேண்டாம். சர்ப்பத்தின் தன்மை முதலாவது நம்ம வாசிக்கிறோம், விஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தோல் உரிக்கப்பட்டாலும் மாற்றம் இல்லாத மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, சீற்றம் கோபத்தோடு கூடிய வாழ்க்கை, வளைந்து செல்கிற வாழ்க்கை, தந்திரமான வாழ்க்கை. ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே என்று எடுத்து வைக்கிறோம், உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ள இருக்கிற சர்ப்பத்தின் தன்மையை மாற்றி உமக்குரியவளாய் வாழ எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபிதார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மேலும் விபரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 9443113292. இமெயில் jesusjeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.